ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஜினி சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் படத்துடைய ஷூட்டிங்லாம் ரொம்பவே பிஸியாக இருக்கார். இதை முடிச்சுட்டு அடுத்தது அவர் லோகேஷ் கனகராஜோட படத்தில் தான் அவர் நடிக்க போகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சன் பிக்சர்ஸ் இது அஃபிஷியலாகவே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற ஒரு படமாக அவங்க வந்து எடுக்க போகல. ஏற்கனவே அவங்க ரஜினி சார் கூட பார்த்தீங்கன்னா 3 முறை வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ 4வது படமாக ஜெயிலர் படம் வந்திருந்தது, இப்போ 5வதா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணைய போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரஜினி சாரோட படத்தை இது மற்ற ஹீரோ படம் மாதிரியோ இல்லை இதுக்கு முன்னாடி வந்த ரஜினி படம் மாதிரியோ இதை வந்து அவங்க எடுக்க போகிறது இல்லை. அவங்க இதை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண போகிறாங்க. ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ப்ராஜெக்டாக தான் அவங்க இதை பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு சினிமேட்டிக் மார்வல் இன் மேக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ்ன்ற மாதிரி தான் அவங்களோட கேப்ஷன்ல குறிப்பிட்டிருப்பாங்க இந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் அப்பவே. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் இதுல ஸ்பெஷலே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 அடுத்த வருஷம் ரஜினி சார் சினிமாவுக்கு வந்து 50வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொன்விழா ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகுரம் சுட்ட போறாரு சினிமா இண்டஸ்ட்ரியில. ஸோ அடுத்த வருஷம் அவருக்கு வந்து அந்த 50வது வருஷத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம், அதாவது தலைவர் 171வது படமாக இருக்க போகுது லோகேஷ் கனகராஜ் படம். ஸோ இந்த படத்தை வந்து மற்ற படம் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாரும் பார்க்காத விதத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ப்ராஜெக்ட் வைஸாக நம்ம அதை பற்றி நிறைய பேசலாம், அது எந்த அளவுக்கு இருக்க போதும் அந்த படம்ன்றது. பட் ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு மேக்கிங் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இது எப்படி கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் நம்ம பார்க்காத அளவுக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் வருது. இந்த படத்தோடைய அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மட்டும் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் ஒன்ஸ் அவங்க ஷூட்டிங் போகிறது முன்னாடி இந்த ஃபஸ்ட் லுக்லாம் வரும்போது அந்த அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா தாறுமாறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து கிளியர் கட்டாக வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் 1000 கோடி அடிக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கணும் தமிழ் சினிமாவில் அப்படின்ற மெசேஜ் அவருக்கு வந்து பாஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு தான் வந்து சோஷியல் மீடியாலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு பிரேக் எடுத்துட்டு இந்த படத்து மேலே முழு வீச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலை செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி அவரே வந்து சொல்லிருப்பாரு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்தினால அப்படின்றத மாதிரி கணக்கீடு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.